அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள விஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்பொழுது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அதிசார குருவாக இருக்கும் குரு பகவான் வக்கர பயிற்சி அடைகின்றாருங்க இந்த குருவின் வக்கர பயிற்சி என்பது கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது என்பதை பற்றி தாங்க பார்க்க போகின்றோம் அதாவது இந்த குரு வக்கர பயிற்சி என்பது பின்னோக்கி நகரக்கூடிய செயலாக குறிப்பிடப்படுது ஜோதிடத்தில் சூரியனை சுற்றி அனைத்து கிரகங்களும் சுற்றி வருகின்றன அப்படி வரும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு சில கிரகங்கள் மட்டும் பின்னோக்கி நகர்வதாக கருதப்படுதுங்க இப்படி ஒரு கிரகம் பின்னோக்கி நகரக்கூடிய செயலைத்தான் வக்கர பயிற்சி என்று குறிப்பிடப்படுது இவை ஒரு சில காலங்களுக்கு மட்டுமே இருக்கின்றதுங்க குறிப்பிட்ட காலகட்டங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று குறிப்பிடப்படுது நவக்கிரகங்களில் மிகவும் முக்கியமான ஒரு கிரகமாக பார்க்கப்படுபவர் தான் குரு பகவான் இந்த வக்கர காலங்களில் சுப கிரகங்கள் என்பது அசுப பலன்களையும் அசுப கிரகங்கள் என்பது சுப பலன்களையும் கொடுக்கும் அப்படி இருக்க இந்த குரு பகவான் கும்பம் ராசியான உங்களுக்கு அதிசார குரு வக்கர பயிற்சியின் மூலம் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க கொடுக்கவிருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ள வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகல குரு பகவான் பொன்னவன் என்று அழைக்கப்படுகின்றாருங்க அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் செப்டம்பர் பதினான்கு வரை ஜென்ம ராசியிலும் செப்டம்பர் பதினான்கு முதல் அக்டோபர் பதினெட்டு வரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலும் பயணம் செய்கின்றார் இந்த பயணத்தினால் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாங்க மகரம் கும்பம் ஆகிய இரண்டு ராசிகள்லேயும் வக்கரம் பெறுகிறாருங்க இக்காலத்தில் நீங்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டுங்க ஏனென்றால் பொதுவாகவே நேர்கதியாக செல்லும் பொழுது எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாதுங்க அதுவே பின்னோக்கி செல்லும் பொழுது பின்னால் வரக்கூடிய மாற்ற கிரகங்களின் காரணமாக நாம் கூடுதலாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்க குரு பகவானின் சஞ்சாரம் என்பது உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்றே சொல்லப்பட்டிருக்கு பணத்தட்டுப்பாடுகள் உங்களுக்கு அதிகரிக்குங்க பணம் விஷயத்துல கவனமாக இருங்க தேவையில்லாத செலவுகளை முடிந்தவரை குறைத்து கொள்ளுங்கள் அதாவது ஆடம்பர செலவுகளை தவிர்த்துவிட்டு அத்தியாவசியமான செலவுகளை மட்டும் செய்வதே உங்களுக்கு இந்த நூற்றி இருபது நாட்களும் நல்ல பலன்களை கொடுக்குங்க இந்த வக்கர பயிற்சி என்பது இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை இந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த நூற்றி இருபது நாட்கள் என்பது உங்களுக்கு பணம் விஷயங்களில் கொஞ்சம் தட்டுப்பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஸ்தம்பித்து நிற்குங்க நீங்கள் யாரிடமாவது பணம் வாங்கியிருந்தால் அதை திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் அதே உங்களிடம் யாராவது பணம் வாங்கியிருந்தால் அந்த பணத்தை அவர்கள் திருப்பி தராமல் போகலாங்க எனவே யாரை நம்பியும் இந்த காலகட்டத்தில் பணம் கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முடிந்தவரை கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்க வாங்கியதை கொடுக்க முடியவில்லையே கொடுத்ததை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீங்க வெளிநாட்டில் இருப்பவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியவில்லையே என்று கவலைப்படுவாங்க உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிக்கலாங்க விரயங்கள் கூடுதலாக இருக்கும் நல்ல சந்தர்ப்பங்கள் இருந்தும் அதை உபயோகப்படுத்தி கொள்ள இயலாதுங்க அவ்வாறு உங்களுக்கு இந்த குரு பக்கர் பயிற்சி இருக்கின்றது அதாவது பணம் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க யாரை நம்பியும் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைக்காதீங்க வெளிநாட்டில் இருக்கும் கும்பம் ராசியினர் நிதானமாக செயல்படுங்க அதுவே உங்களுக்கு நல்லதுங்க மேலும் அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திர காலையில் செவ்வாய் மற்றும் ராகு சஞ்சாரத்தில் குரு சஞ்சாரம் இருக்கின்றதுங்க இக்காலத்தில் கும்பம் ராசியான உங்கள் ராசியில் குரு பகவான் சஞ்சரித்திருக்கின்றார் ஜென்ம குருவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த காலத்தில் மேலும் நன்மையும் செய்யுங்க தன லாபாதிபதியான குரு ராசியில் உலா வரும் வருமானம் போதுமானதாக இருக்கும் தெய்வீக பணியில் ஆர்வமும் காட்டுவீங்க அதாவது நீண்ட நாட்களாக குலதெய்வ கோவிலுக்கு சென்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குங்க உங்களுடைய நேர்த்திக் கடனை நீங்கள் தீர்த்து வைப்பீங்க ஆன்மீக நாட்டம் அதிகரிக்குங்க அதே போல சுபகாரியங்களும் கைகூடும் குருவின் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்கள்ல பதிவதால் உங்களுடைய உடல் நலம் சீராகும் பிள்ளைகளின் வாழ்க்கை சீராக வழிகாட்டுவீங்க பெற்றோர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் விழாக்கள் பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் உடன்பிறப்புகளின் திருமணம் கட்டிடம் கட்டும் முயற்சி கடை திறப்பு விழாக்கள் போன்ற நல்ல காரியங்கள் ஒவ்வொன்றாக நடைபெறுங்க தொழிலில் மறைமுக எதிர்ப்புகள் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அவற்றை நீங்க முறியடித்து வெற்றியை காண்பீங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலுங்க உங்களுடைய திருமண முயற்சிகள் கைகூடும் குடும்பத்துல சுப காரியங்கள் நிகழும்ங்க வீடு மனை வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அவை கைகூடி வரும் உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் அவரது சாரத்துல குரு சஞ்சரிக்கும் பொழுது தொழில் வளர்ச்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க தொல்லை தந்த எதிரிகள் விலகுவாங்க வழிகாட்டும் அனுபவஸ்தர்கள் வாயிலாக வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க முன்கோபத்தின் காரணமாக சில முன்னேற்ற பாதிப்புகள் வந்தாலும் கூட நீங்கள் அதனை சமாளித்து விடுவீங்க அசையா சொத்துக்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க வியாபார போட்டிகள் அதிகரித்தாலும் கூட அதை சமாளிக்கும் ஆற்றலும் பிறக்குங்க அதிகார வர்க்கத்தில் உள்ளவர்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க உங்களுடைய முன்னோர்கள் மற்றும் உங்களை விட பெரியவர்கள் சொல்வதை நீங்கள் கவனித்து அதனை செய்தாலே உங்களுக்கு சிறந்ததுங்க இந்த சஞ்சாரம் என்பது பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை உங்களுக்கு இந்த குரு சஞ்சாரத்தினால் நல்ல பலன்களும் கிடைக்கும் கட்டிய வீட்டை பழுது பார்க்க அல்லது விரிவு செய்ய கையில் பணமில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு வரவேண்டிய பணம் இடத்திலிருந்து கைக்கு வந்து சேருங்க உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விஆர்எஸ் பெற்றுக்கொள்ளலாமா என்றே நினைப்பீங்க இவை உங்களுக்கு ஒன்பதாம் மாதம் முதல் பதினொன்றாம் மாதம் வரை இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குங்க ராசிநாதன் சனி பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஏழரை சனி தொடங்கி விட்டதுங்க எனவே உங்களுக்கு விரயங்கள் கூடுதலாகவே இருக்கும் எதையும் சமாளிக்கும் பக்குவத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டுங்க குடும்ப சுமை கொஞ்சம் அதிகரிக்கும் தடைகளும் தாமதங்களும் வந்து இந்த வருடத்தில் பொதுவாகவே அலைமோதுங்க உடல் ஆரோக்கியத்துல மிகுந்த கவனம் தேவை வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் போன்றவை திடீரென வந்து மனக்குழப்பத்தை உருவாக்கலாம் வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் வளர்ச்சியை அதிகரித்து கொள்ள இயலுங்க பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் விரயாதிபதி சனி பகவான் பலம் பெற்றிருக்கின்றார் உங்கள் உங்கள் சுயஜாதக அடிப்படையில் ஏழரை சனி முதல் சுற்றா நடு சுற்றா மூன்றாவது சுற்றா என்பதை அறிந்து கொண்டு செயல்படுவதே உத்தமமான செயல் சனி முதல் சுற்றாக இருக்குமேயானால் உங்களுக்கு மனசுமை அதிகரிக்கும் அதிகரிக்குங்க மக்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வது அரிதாக இருக்கும் விரயங்கள் கூடுதலாக இருக்குங்க பணி புரியும் இடத்துல பலவிதமான தொல்லைகளை சந்திக்க நேரிடலாம் பணி நீக்கம் செய்யப்படக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்குமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கும் எதையும் ஒரு முறைக்கு பல யோசித்து செய்வது நல்லதுங்க அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனை கேட்டு நடப்பதன் மூலமே உள்ளத்திலும் இல்லத்திலும் அமைதிக்கான இயலும் இதுவே இரண்டாவது சுற்றாக சனி வறுமையானால் ஓரளவு கடுமை குறையுங்க மூன்றாவது சுற்றிலும் ஓரளவு கடுமை குறையும் மூன்றாவது சுற்றி நடைபெறுபவர்கள் ஆரோக்கிய பாதிப்புகள் அதிகம் சந்திக்க நேரிடுங்க எதிர்பாராத விரயங்களும் உறவினர் பகையும் ஏற்படும் எனவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த பலன்கள் கிடைக்குங்க குருவின் வக்ர இயக்கம் என்பது உங்கள் ராசியை பொறுத்தவரை லாபாதிபதி குரு வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க பணப்புழக்கத்தில் தடை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல்ல சிக்கல் ஏற்படுங்க ஆண்டின் தொடக்கத்தில் கும்பம் ராசியில் அதிசார கதியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் மீண்டும் வக்கரகதியில் மகர் ராசிக்கு வந்து பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று முறையாக கும்பம் ராசிக்கு பயிற்சியாகின்றார் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மீண்டும் மீனம் ராசிக்கு பயிற்சியாகி செல்கின்றனர் கும்பத்தில் குரு சஞ்சரிக்கும் பொழுது அதன் பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய மூன்று இடங்கள்ல பதிவாகின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் பாக்கிய ஸ்தானம் புனிதமடைவதால் இக்காலத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நற்பலன்களும் நடைபெறுங்க இனம் புரியாத கவலையில் சிக்கியிருந்த உங்களுக்கு இப்பொழுது ஏதேனும் ஒரு சில வழிகளில் நன்மைகளும் கிடைக்கும் ஜென்ம குருவாக இருப்பதால் இடமாற்றம் ஊர் மாற்றம் உத்தியோக மாற்றம் போன்றவை நிகழலாங்க இருப்பினும் ஏழரை சனி நடைபெறுவதால் எங்கு மாறினாலும் இதே நிலைதான் ஏற்படும் எனவே மாற்றங்களை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது குருவின் பார்வை ஏழாம் இடத்தில் பதிவதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறுங்க கடமையிலிருந்த தொய்வு பெற்றோர்களின் மணி விழாக்கள் பவள விழாக்கள் போன்றவை நடைபெறும் அமைப்பும் உண்டு இது போன்ற காலங்களில் குருவிற்கு சிறப்பு தலங்களை தேர்ந்தெடுத்து வழிபட்டு வந்தால் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் இல்லத்தில் சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்குங்க பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகளும் கிடைக்கும் இவ்வாறு இந்த வருடத்தில் பொதுவாகவே நீங்கள் கவனமாகவே இருக்க வேண்டுங்க அதாவது உங்களுக்கு பலவிதமான சுப காரியங்கள் நன்மைகள் நடைபெறும் என்றாலும் இந்த வக்கர காலம் என்பது நீங்கள் பணம் விஷயத்துல கவனமாக இருங்க இவ்வாறு நூற்றி இருபது நாட்கள் கும்பம் ராசினர் இந்த அதிசார குரு வக்கர பயிற்சி என்பது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோங்க மேலும் இந்த தகவல்களை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ